ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் ரிம்சானா ஃப்ரம் தமிழ் சாம்ரா யூடியூப் சேனல். இந்த வீடியோ சீரீஸில் வரக்கூடிய மூணாவது வீடியோ தான் இது. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கட்டாயமாக மரிதானி பை லேடி லைஃப்ன்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மாதிரி நோட் பண்ணிட்டு தான் நீங்கள் இங்கே வர வேணும். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த 10 கார்டையுமே நீங்கள் ரீக்ரியேட் பண்ண வேணும் இன் வாட் எவர் த வே பாசிபிள். உங்கள்கிட்ட ஏதாவது திங்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இருக்கிற சப்ளைஸை மட்டுமே வச்சுட்டு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், டிசைன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்க வேணும், எக்ஸாக்ட் சேம் திங்காக இருக்கணும்னு கேட்டால் இல்லை, மெஷர்மெண்ட் எல்லாமே மாதிரி சேமா இருக்க வேணும். மற்றபடி உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், விருப்பமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த கார்ட்ஸை நீங்க ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கார்டை செய்யறதுக்கு நாங்க இப்ப போகலாம். ஸோ தி ஃபர்ஸ்ட் திங் இஸ் பேஸ் கார்டு. பேஸ் கார்டுக்கு நான் எடுத்திருக்கக்கூடியது A4 சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கார்டு ஒன்று தான். இந்த கார்டு எடுத்துட்டு எல்லா பக்கத்துலயுமே மாதிரி பாட்டம்ல மட்டும்தான் நான் கூடுதலா கட் பண்ணி எடுக்க போறேன். இந்த கார்டை நான் எடுத்திருக்கிறது ட்வெண்ட்டி 9 சென்டிமீட்டர் பை 13 சென்டிமீட்டர்ஸ். இந்த 29 சென்டிமீட்டர் தான் நாங்கள் ரெண்டாக பிரிக்க வேணும். அந்த இடத்துல தான் இந்த ஸ்கோர் லைனை கிரியேட் பண்ணுறோம். ஏதாவது பிளண்டான ஆப்ஜெக்ட் வச்சு தான் இந்த ஸ்கோர் லைன் கிரியேட் பண்ண வேணும். ஸ்கோர் லைன் கிரியேட் பண்ணாமல் நாங்கள் ஃபோல்ட் பண்ணால் இப்போ நான் காட்டின மாதிரி தான் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நீட் இல்லாத ஃபினிஷிங் வரும்னு சொல்கிறதுனால தான் இந்த ஸ்கோர் லைனை கிரியேட் பண்ணுறது. ஸ்கோர் லைனுக்கு நீங்கள் எது யூஸ் பண்ண வேணும், உங்கள்கிட்ட போன் ஃபோல்டர் இல்லாட்டி என்ன செய்ய வேணுன்றதெல்லாம் என் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். கட்டாயமாக நீங்கள் அங்கேயும் விசிட் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் இல்லையா, இது வந்து இன்னொரு யூஸ் டிப் ஒன்று தான். அதாவது எல்லா பக்கத்தையுமே நீட்டாக எடுக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் கார்டை ஃபோல்ட் பண்ணினதுக்கு பிறகு டுவர்ட்ஸ் த எட்ஜுக்கு கார்டை புஷ் பண்ணிவிட்டு எல்லா பக்கத்தையுமே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு 2 மில்லிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துட்டாலே கார்டு கம்ப்ளீட்டாக நீட்டாக வந்துடும், ஃபினிஷிங் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு நான் எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கார்டுக்கு மெயினாக நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஷேப் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஹார்ட் ஷேப்பை நீங்கள் கட் பண்ணி எடுங்க. வேஸ்ட் பேப்பர் இருக்கும் இல்லையா கார்டில் இருந்தே, நீங்கள் வேஸ்ட்டாக வச்சிருக்கக்கூடிய கார்ட் பீசஸ் இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரோ பண்ணி ஒரு ஹார்ட்டை கட் பண்ணி எடுங்க. உங்கள்கிட்ட டைகட் மிஷின்ஸ் இல்லைன்ட்டு சொன்னால், அப்படி இல்லாதவங்க இருக்கக்கூடியவங்க டைகட்ஸே 2 டைகட் சேம் சைஸில் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கிற இல்லாதவங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ரோ பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்லாண்டிங் லைன்ஸ் கொஞ்சம் கர்வ்ஸ் வரக்கூடிய மாதிரி இப்படி ஒரு 2 மில்லிமீட்டர் சைஸ் வரக்கூடிய மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி எடுத்துருங்க. இந்த லைன்ஸ் க்ரியேட் பண்ணுறது எதுக்குன்னு சொன்னால் இந்த லைன்ஸை நாங்கள் கட் பண்ணி வெளியே எடுத்துருவோம், இதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்லை. மற்றபடி அந்த பெரிய போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாமே நாங்கள் எங்களோட கார்டில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். கார்டை கட் பண்ணிக்கிட்டேயும் இந்த ஹார்ட் ஷேப்ல எக்ஸாக்ட் சேம் சைஸ்ல 2 ஹார்ட் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சுட்டு ரெண்டா நீங்க கட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் மேல வைக்கிற நேரத்துல வந்து அந்த அன்இவன்னஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கொள்ளலாம் இப்படி கட் பண்றதுனால. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் இங்க் பேட் இருக்கோம். ஸோ இந்த கிஃப்ட் பேக்லேயும் நான் இந்த இங்க் பேட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கிஃப்ட் பேட் கிஃப்ட் இங்க் பேட் இருக்கும் இல்லையா, இந்த இங்க் பேட் எடுத்துட்டு அந்த இங்க் பேட்ல இருந்து உங்களுக்கு தேவையான ஏதாவது கலர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 2 கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 கலரும் என்னென்னா க்ரீன் அண்ட் எல்லோ. இந்த 2 கலரையுமே எடுத்துட்டு தான் இந்த டேபர்ஸை யூஸ் பண்ணிட்டு நான் கீழே இருந்து பாட்டமில் லைட் கலரும் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து டார்க் கலர் இந்த க்ரீன் கலரும் வரக்கூடிய மாதிரி ஷேட்ஸ் கொடுத்து சென்டரில் அது ரெண்டையுமே வந்து கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விட்டுட்டு ரெண்டையும் ஒன்றோடு கலக்கிற மாதிரி இதாக்கிட்டு நாங்கள் அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி எடுத்துருவோம் இந்த கலர்ஸில். இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்ய வேணும்னு சொன்னால், நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா இந்த லைன்ஸ் எல்லாமே பென்சிலால், நாங்கள் எப்போவுமே ரிமெம்பர் லைக் நாங்கள் ட்ரா பண்ணின பக்கத்தில் நாங்கள் கலர் பண்ண போகிறது இல்லை, அதர் சைட் மற்ற பக்கத்தில் தான் கலர் பண்ண போகிறோம். பிகாஸ் எங்களுக்கு அந்த பென்சில் மார்க் எல்லாம் வந்து அப்பியர் ஆகக்கூடாது, ஈவன் இஃப் வி இரேஸ் அது சில நேரம் அப்பியர் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக வேண்டி மட்டும்தான் நாங்கள் ட்ரா பண்ணுற பக்கம் இல்லாமல் மற்ற பக்கத்தை எடுக்கிறது. இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் பண்ணி முடித்ததுக்கு பிறகு ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிட்டே உங்களுக்கு அந்த பேஸ் கார்டுக்கு மேலே விற்கக்கூடிய இன்னொரு கார்டு இருக்கும் இல்லையா, எப்போவுமே நாங்கள் அந்த எலவேட்டட் லுக் கொண்டு கொடுக்குறதுக்குண்டா இன்னொரு டிஃப்ரெண்ட் கலர் கார்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கார்டுக்கு என்ன கலரை சூஸ் பண்ண போறீங்கன்றது டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே யூஸ் பண்ண போகிற கார்டு வந்து பிளாக் கலர், அதுவும் கொஞ்சம் திக்கான கார்டாக தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அந்த எலவேட்டட் லுக் வந்து இன்னும் கொஞ்சம் பப் ஆகிற மாதிரி அது ஹைலைட்டடாக அழகாக தெரியும், அதுக்காக வேண்டி தான் கொஞ்சம் திக்கான கார்டாகவே யூஸ் பண்ணுறது. சரி, அந்த GSM அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கொஞ்சம் தடிப்பமான கார்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான கார்ட்ஸ் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் மெஷர் பண்ணினது எப்படின்னு சொன்னால், இந்த போர்டு இருக்கும் இல்லையா எங்களோட பாட்டமில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த போர்டு இருக்குது இல்லையா, அந்த போர்டில் நீங்கள் இந்த கார்டை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பக்கத்துலேயுமே 1 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேணும்.
இந்த கடை நீங்கள் மேலே வைக்கிற நேரத்தில் கட்டாயமாக 1 சென்டிமீட்டர் ஒவ்வொரு பக்கத்துலேயும் அப்படி இடைவெளி இருக்க வேணும். இந்த கார்டை மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், லெட்ஸ் சே பேஸ் கார்டு வந்து 10 சென்டிமீட்டராக இருக்குது நீளத்துலன்னா, இந்த கார்டு 8 சென்டிமீட்டராக இருக்க வேணும் நீளத்தில். அதே மாதிரி பேஸ் கார்டு அகலத்தில் 8 சென்டிமீட்டராக இருக்குதுன்னு சொன்னால், இந்த கார்டு 6 சென்டிமீட்டராக இருக்க வேணும். மேக் ஷுர் யூ ஹாவ் 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு கார்டுக்கும் இடையில, அகலம் நீளம் இந்த ரெண்டு பக்கத்துலேயுமே. ஃபைனலி இந்த பென்சில் மார்க்கில் இருக்கக்கூடிய இந்த லைன்ஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணிடுங்க. அதில் இருக்கக்கூடிய இந்த 2 மில்லிமீட்டர் கட்ஸ் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே செப்பரேட் பண்ணி எடுத்துடுங்க. 2 மில்லிமீட்டர் கட்ஸ் எதுவுமே இதில் இருக்க போகிறதுல நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. அது தன் தட் த திக் பிளேசஸ் அந்த திக்காக இருக்கக்கூடிய எல்லாமே மாதிரி நாங்கள் இதில் யூஸ் பண்ண வேணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் ஆல்ரெடி இன்னொரு கார்டு வச்சுருப்பீங்க இல்லையா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு கார்டுன்னு சொன்னால் அதே அளவில் நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இன்னொரு ஹார்ட் ஷேப். இந்த ஹார்ட் ஷேப்புக்கு ஏதாவது ஒரு கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே நான் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கலர் வந்து ப்ளூ கலரையும் இந்த க்ரீன் கலரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் கலர் பண்ணி முடிச்சிருவீங்க இல்லையா பேஸ் கார்டில், அந்த மீதம் இருக்கக்கூடிய மற்ற ஹார்ட்டையும் கலர் பண்ணிட்டு அதுக்கு மேலே இதெல்லாமே ஷேப்ஸை சரியாக அலைன் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துட வேணும். ஸோ பேஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே நான் அதில் அட்டாச் பண்ணி தான் இருக்கிறேன். இட்ஸ் ஈஸி, வெரி ஈஸி டு டூ. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், அடுத்ததாக இருக்கக்கூடிய ஸ்டெப் என்னன்னு சொன்னால், ஆல்ரெடி நான் இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்கள்கிட்ட டபுள் சைடட் டேப் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லிட்டு, வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்ட் பீசஸ் எல்லாமே எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட டபுள் சைடட் அத்தியசிவ் அப்படி இல்லைன்னு சொன்னால், நார்மல் க்ளூவாக இருந்தால் கூட பரவாயில்லை, என்ன க்ளூவோ சரி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இந்த டபுள் சைடட் டேப் மாதிரி கொஞ்சம் திக்கான இந்த எலிவேட்டட் லுக் கொடுக்கறதுக்குள்ளே இந்த ஷீட்ஸ் எப்படி ரெடி பண்ணிக்கொள்ளும்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அதை கட்டாயமாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி தான் இப்படி 3 பீசஸ் லென்த்தியாக செஞ்சுட்டு அதை இந்த ஹார்ட்ஸில் நான் பேஸ்ட் பண்ணி இந்த எலிவேட்டட் லுக்கை கொஞ்சம் கொடுக்க போகிறேன். அண்ட் அனதர் திங், மேக் ஷுர் தட் இப்போ நீங்கள் இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து சும்மா வீட்டில் தான் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், பொதுவாக ஸ்க்ரப்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்க்ரப்ஸ்ன்னு சொல்கிறது கார்ட் மேக்கிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பீசஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நாங்கள் பொதுவாக இந்த டிசைனிங் வேலை எல்லாமே செய்வோம் கார்டில். இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹார்ட் கூட அந்த மாதிரி தான். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணினதில் வந்து எனக்கு 1 சைடு வந்து ஓகேயாக இருந்துச்சு, மற்ற சைடை வந்து எனக்கு மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு பி த்ரோவிங் இட் அவுட். ஸோ அதை இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது தான் இந்த கார்டில் நான் செஞ்சிருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே டோன்ட் த்ரோ ஸ்க்ரப்ஸ், வீசிற மட்டும் வானம் ஸ்க்ரப்ஸாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எதுவுமே. இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சா, இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால், இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மெயின் கார்டை விட சின்னதாக ஒரு கார்டு எடுத்திருப்போம் இல்லையா, இந்த பிளாக் கார்டு, இந்த கார்டுக்கும் அதே மாதிரி எலவேட்டட் லுக்கை தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதை சொல்கிறது என்னென்னு சொன்னால், 3D ஃபோம் மாதிரி தான், 3D தான் சொல்லிட்டு இருப்போம் நாங்கள் இந்த கார்டு செய்யக்கிட்ட. இதை கொஞ்சம் மேலே தூக்கி காட்டுறது. ஸோ இந்த மாதிரி 4 பக்கத்துலேயும் 4 பீசஸ் அண்ட் தென் சென்டருக்கு வந்து உண்டு. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் அலைன்மெண்ட்டை செக் பண்ணுங்கள். எப்போவுமே கார்டு செய்யக்கிட்டு இந்த அலைன்மெண்ட் முக்கியமான உண்டு. நீங்கள் இந்த கார்டை சென்டரில் தான் பேஸ்ட் பண்ண வேணும். 4 பக்கத்துலேயும் அந்த 1 சென்டிமீட்டர் கேப் சரியாக வருவதான்னு சொல்கிறத நோட் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை ஸ்டிக் பண்ண வேணும். அடுத்ததான் செய்ய வேண்டியது சொன்னால், உங்களோட விஷ் எழுதுறதுக்காக என்ன சரி ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த இங்க் பேட்லேருந்து எடுத்த கலர் தான். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணினேன் இல்லையா அந்த பேக் சைடில் வரக்கூடிய ஹார்ட்டுக்கு அதே கலர் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் அந்த மேட்ச் பண்ணுறதுக்காக வேண்டி, இந்த ஹார்ட்டோடு இது கொஞ்சம் மேட்சாக இருக்க வேணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி. ஸோ இதில் எனக்கு தேவையான விஷயம் நான் எழுதியாச்சு. எழுதினதுக்கு பிறகு இதையும் அதே மாதிரி தான் அந்த 3D ஃபார்மேட் வர வேணுன்றதுக்காக எலிவேட் பண்ணிவிட்டு ஒட்டி வச்சுருவேன். ஸோ இதோட இந்த கார்டு ஒர்க் எல்லாமே மாதிரி முடிஞ்சிருச்சு. இன்சைட் இஸ் அப் டு யூ, நீங்கள் என்ன மாதிரி செய்ய விருப்பமோ அந்த மாதிரி செய்யலாம். இன்சைடுக்கு வந்து பொதுவாக பிளெயினான கார்டு வந்து ஒட்டி வைக்கிறது, அதில் விஷஸ் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா பிரிண்டட் ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த விஷஸ் எல்லாம் எழுதுனது அதை அப்படியே எடுத்துகிட்டு ஒட்டி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் கீழே சிக்னேச்சர் ஒன்று மட்டும்தான் போட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செய்யலாம் இன்சைட். அண்ட் ஐ வில் பி அப்லோடிங் அனதர் வீடியோ. இந்த இன்சைட் எல்லாமே டிசைன் பண்ற மாதிரி இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்குள்ளே டிப்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய மாதிரி, அந்த ஐடியாஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். அதோடைய சேர்த்து பொதுவாக ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இதை தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோ ஒன்றையும் கட்டாயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இன்னொரு கப்பல் ஆஃப் டேஸில் மாதிரி, இன்னொரு 2 நாளில் மாதிரி நான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இந்த காம்படிஷன் வந்து 24th February வரம் காட்டியும் ஆன்லைன் இருக்கும். ஸோ இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ஆர் இஃப் யூ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் அதர்ஸ் ஆல்சோ, கட்டாயமாக அந்த டேட் வரம் காட்டி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் இட் வில் பி ஒன்லி டேக்கிங் அரவுண்ட் 1 நாள்லேயே பொதுவாக இந்த 10 கார்டையும் செஞ்சு முடிச்சிடலாம். பட் ஃபார் த வீடியோ பர்பஸ் இட் டேக்ஸ் டைம், எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் இதை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்
வீடியோ, கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இந்த வீடியோவில் இந்த சேனலில் இருக்கக்கூடிய இன்னும் மூணு வீடியோஸை நீங்கள் கட்டாயமாக ஷேர் பண்ண வேணும் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின்.